ரசிகர்கள் தொண்டர்களாக இருந்த ரசிகர்கள் வந்து இன்றைக்கி தொண்டர்களாக மாறி இருக்காங்க. வழி நடக்க கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டருக்கு பேனர்லாம் இது வரைக்கும் வரலாற்றிலே தமிழ்நாட்டில் எந்த ஒரு கட்சிக்கும் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்களான்னு தெரியாது. சென்னையில் ஆரம்பித்த அந்த பதாகைகள், கொடி, அந்த தோரணங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே மாநாடு நடக்கிற இடம் வரைக்கும் இருக்குது. பார்க்கும்போது ரொம்ப பெருமையாகவும் கர்வமாக இருக்குது. தளபதியை வந்து என்ன மாநாடு வந்தால் அரசியல்னு வந்ததுக்கு அப்புறம் யாருக்காக இருந்தாலும் அந்த மவுஸ் போயிடுச்சு வசூலாவலாம் சொல்லுவாங்க. பட் கடைசியாக ரிலீஸ் ஆன படமான அந்த கோட் படத்துக்கான வசூல் என்னன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். தமிழ்நாட்டு மக்கள் அவங்க வீட்டு பிள்ளையாக நம்ம தளபதியை பார்க்குறாங்க. அவர் ஸ்பீச்சுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் நடக்கும்னு ஒரு தொண்டனாக நான் நம்புகிறேன். 26ல் மிகப்பெரிய மாற்றமாக நம்ம தளபதி இருப்பார்ன்றதை நிச்சயமாக நான் நம்புகிறேன். சினிமாவில் இருக்கும்போது இந்த ரசிகர்கள் ஃபைட் அப்படின்றது அதிகமாகவே இருந்துச்சு. அரசியல் வந்திருக்காரு. அரசியல் வரும்போது அஜித் ரசிகர்களாக இருக்கட்டும், ரஜினி ரசிகர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து நானும் தளபதி அவர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அந்த மாதிரியான சில போஸ்ட்லாம் பார்க்குறாங்க. அதை எப்படி பார்க்குறேன்? இல்லை, ஆரோக்கியமான விஷயமா பார்க்குறேன். ரொம்ப மெச்சூரிட்டி ஹேண்டில் பண்ணுறாங்க. ஏன்னா எனக்குன்னு ஒரு நிலைப்பாடு இருக்குது. நான் என்ன கட்சி ஆதரிக்க போகிறேன், என் சித்தாந்தம் என்ன, அது எனக்கு நடிகனாக பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றதை தாண்டி இவர் என்ன அரசியல் பேசுகிறாரு, எனக்கான அரசியல் பேசுகிறாரா, என் மண்ணுக்கான அரசியல் பேசுகிறாரா, என் மக்களுக்கான அரசியல் பேசுகிறாரன்றதை அந்த மற்ற ரசிகர்களும் பார்க்குறாங்க இல்லையா. அது அவங்க பகுத்து பார்க்குற அளவுக்கான அறிவு தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்குது. இந்த இளைஞர்களை வந்து நம்ம அந்தளவுக்கு முட்டாளாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்றதான் இந்த இடத்துல நான் சொல்லிக்க வரேன். ஏன்னா அவங்க நாங்கள் திரையில் பார்க்குறோம், எங்களுக்கு அஜித்தை பிடிச்சிருக்கு, எங்களுக்கு விஜய் பிடிக்கலன்றதெல்லாம் தாண்டி அரசியல் நிலைப்பாடாக வரும்போது அவர் நம்ம மக்களுக்கான அரசியல் தான் பேசுகிறாரு. அதனால் தாராளமாக நம்ம பேசலாம். மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அதுவே ஒரு மிகப்பெரிய விஷயம் இல்லையா. அதை நம்ம பாராட்டுறது தான் பார்க்கணும். அவங்க ரொம்ப மெச்சூரிட்டியாக அதை ஹேண்டில் பண்ணுறாங்க. எல்லாரும் அந்த மாதிரி இருந்துட்டாங்கன்னா இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு நெருக்கடி வந்து தொடர்ந்து கொடுக்கப்படுறதா வந்து சொல்லப்படுது. இல்லை, எங்களுக்கு பழகின விஷயம் தானே, நெருக்கடி பிரச்சனை, படம் ரிலீஸ் பண்ண விடாமல் தடுக்கிறது. இப்போ அது ஆல்ரெடி ஒரு 10 வருஷமாக அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அரசியலுக்கு வந்திருக்காரு, அதே நெருக்கடிகள் கொடுக்க போகிறாங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ போட்டு நெருக்கடி கொடுக்குறீங்களோ அது எங்களுக்கு பாசிட்டிவாக தான் அமையும். ஏன்னா எல்லாத்தையும் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா. எதுக்கு திரும்ப திரும்ப நீங்கள் தம்பியை நோண்டுறீங்க, அவர் என்ன தப்பு பண்ணிட்டாருன்னு, அது எங்களுக்கு பாசிட்டிவாக தான் முடிய போகுது. இப்போ நீங்கள் இந்த பேனர் எடுக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், ஏன்னா அவங்க ஆர்வத்தின் அடிப்படையில் ரசிகர்கள் வந்து அவர் அன்பின் வெளிப்பாடாக அந்த பேனர்கள்லாம் வைக்கிறாங்க, அதெல்லாம் எடுக்குன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. 26ல் அதுக்கான பதில் அவங்க கொடுக்க போகிறாங்க. எல்லா தளபதி பிரச்சனை வந்து தியேட்டரோட முடிஞ்சிடாம நேற்று தினம் பார்த்தீங்கன்னா நிறைய அஜித் ரசிகரும் அந்த மாநாட்டில் கலந்துதான் இருக்காங்க. அஜித் ரசிகராக அதை சொல்லுங்கள். எல்லாரும் மனுஷன் தான், தலையா தளபதியானாலும் எல்லாருமே ஒன்று தான். நாட்டுக்கு யார் வந்தாலும் நல்லது கிடைக்கிறதா தான் பார்க்க போகிறோம். அது தலையாக இருந்தாலும் சரி, தளபதியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சொல்லி. ஏன்னா தலை தளபதியும் ஃப்ரெண்டு தான், யாரும் வெறியாள் கிடையாது. அவங்களுக்குள்ள ஒத்துமை இருக்காங்க. நம்மளுக்குள்ள சண்டை எதோ வேறு வேணும்னா நம்ம பார்த்துக்கிறோம், அவ்வளோதான். நல்லா வந்து அரசியலுக்கு வரலன்னு உங்களுக்கு எதாவது ஏமாற்றம் இருக்கா? இப்போ தளபதி வந்தது எப்படி பாருங்க. தளபதி இது வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினி வந்து கமல் சார் இந்த மாதிரி சொன்னாங்க. யாரும் இந்த இடத்துல இந்த வரைக்கும் இந்த மாதிரி பெரிய மாநாட்டை யாருமே நடத்தலை. அது தளபதி நடத்தி காட்டிட்டாரு. அதனால தளபதி கண்டிப்பாக ஜெயிப்பார், அதுக்கான ஒரு நம்பிக்கை இருக்குங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.